வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் 4 நாட்களுக்குரிய பயணத்தை மேற்கொண்டு கடந்த 2ஆம் தேதி கொழும்புக்கு சென்ற இந்திய வான்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌதாரி திருகோணமலை சீனன்குடாவில் உள்ள ஸ்ரீலங்கா விமானப்படை தளத்துக்கு சென்று நேற்று சில முக்கியமான நோட்டமிடல்களை செய்துள்ளார். அத்துடன் விமானப்படை தளத்தில் இந்தோ ஸ்ரீலங்கா நட்புறவு கேட்போர் கூடம் என்ற பெயரில் ஒரு கட்டிடத்தை இந்திய நிதியுதவியில் நிர்மாணிக்கும் வகையில் அதற்குரிய அடிக்கலையும் அவர் நாட்டியிருந்தார். இந்தியாவின் அயல் நாடு என்ற வகையில் இலங்கை தீவின் வான்பரப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மானிய உதவிகளை வழங்கும் வகையில் இந்திய வான்படை தளபதியின் பயணம் அமைந்திருந்தமை அசாதாரணமாக தெரிகின்றது. பொருளாதார நெருக்கடி காரணமாக ஸ்ரீலங்காவின் வான்கலங்கள், அவை ஸ்ரீலங்கா விமானப்படையில் இருந்தாலும் சரி, இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இருப்பவையாக இருந்தாலும் சரி, அவை யாவுமே உதிரிப்பாக பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் பெரும் சவால்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வருகின்றது. இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு உதவிகளை செய்யும் வகையில் ஒரு பயணத்தை மேற்கொண்ட இந்திய விமானப்படை தளபதி ஸ்ரீலங்கா விமானப்படையில் இருக்கும் அன்டனோவ் துருப்புக்காவி வான்கலங்களுக்கு ப்ரொபலர்ஸ் எனப்படும் காற்றாடிகளை அன்பளிப்பு செய்த பின்னர் திருகோணமலை விமானப்படை தளத்துக்கு சென்றுள்ளார். திருகோணமலையில் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து ஒரு படைத்தளத்தை உருவாக்க திட்டமிடுவதான அரசல் பிரசலான கதைகள் அண்மை காலமாகவே அடிபட்டு வருகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரியான ஜெனடியா ரோயல் தலைமையிலான குழு கடந்த பிப்ரவரி மாதத்தின் நடுப்பகுதியில் 2 C-17 குளோப் மாஸ்டர் ரக பாரிய சரக்கு வான்கலங்களில் திடீரென கொழும்புக்கு சென்று திரும்பியதை அடுத்து இந்த அரசல் பிரசலான கதைகள் உலா வந்தன. திருமலையில் ஒரு படைத்தளத்தை அமைக்க திட்டமிடுவதான இந்த கதைகள் வதந்தி என அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் குறிப்பிட்டிருந்தன. இந்த நிலையில்தான் இந்திய வான்படை தளபதி சீனன்குடா விமானப்படை தளத்துக்கு சென்று நேரடியாக அதனை பார்வையிட்டு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வான்படை தளபதி திருமலையில் தென்பட ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பிரித்தானிய தலைநகர் லண்டனில் பொதுநலவாய செயலகத்தில் தென்படுகின்றார். லண்டனில் உள்ள மால்பரோ இல்லத்தில் பொதுநலவாய அரசு தலைவர்களையும் அரசாங்க தலைவர்களையும் மன்னர் சார்ல்ஸ் நாளைய தனது முடிசூட்டு விழாவுக்கு முன்னர் இன்று சந்திக்கும் நிலையில் பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களின் சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் ரணில் இலங்கையில் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் நகர்வுகளை எடுப்பதாகவும் அதற்காக தனது லண்டன் பயணம் முடிந்தவுடன் தமிழர் தரப்பை சந்திக்க உள்ளதான கதையாடல்களை தீவிரமாக முன்னகர்த்தவும் தயாராகியுள்ளார். இலங்கை தீவில் வாழும் சிங்கள மக்கள் இன்று தமது விசாக் தினத்தை கொண்டாடும் நிலையில் தமிழர் தாயக பகுதிகளில் இந்த முறையும் ஸ்ரீலங்கா படையினரின் விசாக் கொண்டாட்டங்கள் கடும் மழைக்கு மத்தியிலும் நகர்த்தப்பட்டன. தேசம காலத்தில் யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதி தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிரான அறவழி போராட்டம் இன்று இறுதி நாளாக இடம்பெற்றது. தொடர்ந்தும் இந்த அறவழி போராட்டத்திற்கு எதிரான கடுமையான நிலைப்பாடுகளை ஸ்ரீலங்கா படைத்தரப்பு எடுக்க முற்பட்டாலும் நேற்று அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட மல்லாகம் நீதிமன்றத்தின் நீதிபதி அறவழி போராட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாதெனவும் அதேபோல இன்றைய வெசாக் தின பிரார்த்தனைகள் மற்றும் ஆராதனைகளுக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களும் இடையூறு விளைவிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்ததால் இன்று சற்று தனிவு நிலை தெரிந்திருந்தது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை பார்த்தால் உக்ரைன் விமானப்படை உக்ரைனிய தலைநகர் கியேவில் தனது நாட்டுக்கு சொந்தமான ஆளில்லா வான்கலம் ஒன்றை அதாவது ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை உக்ரைனிய அரசு தலைவர் பணியகத்துக்கு அருகிலுள்ள பகுதியில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு படையினர் இதனை சுட்டு வீழ்த்தியதால் சுமார் 15 முதல் 20 நிமிடங்களுக்கு வெடியோசைகள் ஏற்பட்டன. உக்ரைன் அரசு தலைவரின் தலைமை பணியாளர் முதலில் இந்த சம்பவத்தை இது ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட ட்ரோன் என குறிப்பிட்டாலும் உக்ரைனிய விமானப்படையினர் பின்னர் இது உக்ரைனின் ட்ரோன் எனவும் விரும்பத்தகாத சில சூழ்நிலைகளை தவிர்க்கவே இந்த கலம் அளிக்கப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் உக்ரைனிய தலைநகரில் ஏன் உக்ரைனிய ட்ரோன் பறந்தது என்ற ஒரு ஐயம் உருவாகியுள்ளது. இந்த ஐயத்தின் பின்னணியில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை கொல்லு நோக்கில் புதன்குழமை உக்ரைனிலிருந்து 2 ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதான ரஷ்யாவின் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருப்பது போல தெரிகின்றது. ஏனென்றால் உக்ரைனிய தலைநகரில் உக்ரைன் வெடிபொருட்களை நிரப்பிய ட்ரோன்களை பறக்க விடுவதற்கு சாத்தியங்களில்லை. மாறாக ரஷ்யாவை நோக்கி அவை அனுப்பப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப காரணத்தால் அதிலொன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அடுத்ததாக செர்பியாவின் நிலவரங்களை நோக்கினால் செர்பியாவில் இந்த வாரம் 2வது பாரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. இந்த சம்பவத்தில் 8 பேர் கொல்லப்பட்டு 10 பேர் காயமடைந்துள்ளனர்.
சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக சேர்பிய அரச ஊடகம் தெரிவிக்கின்றது. தலைநகர் பெல்கிரேட்டில் இருந்து 60 கிலோமீட்டருக்கு தெற்கே உள்ள ஒரு கிராமத்தில் இனம் தெரியாத துப்பாக்கிதாரி இந்த தாக்குதலை நடத்தியதால் பெரும் துன்பியல் ஏற்பட்டது. கடந்த புதனன்று பெல்கிரேட்டில் உள்ள பாடசாலையில் ஒரு இளைஞர் நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலியான பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது. ஆயினும் இந்த தாக்குதலை நடத்திய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கினால், பிரித்தானியாவின் இங்கிலாந்து பிராந்தியத்தில் நேற்று நடத்தப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்களில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு கடுமையான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் ஏற்கனவே இருந்த பல இடங்களை தொழிற்கட்சியும் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியும் கைப்பற்றியுள்ளன. பிரதமர் ரிஷி சுனாக்கின் அரசாங்கம் தற்போது பிரித்தானிய மக்களிடம் செல்வாக்கை இழந்து வரும் நிலையில் அதனை ஆதாரப்படுத்துவது போல நேற்று இங்கிலாந்து பிராந்தியத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகளும் வெளிப்பட்டுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.